ஹஜ் வினோத் இயக்கத்தில் அஜித் குமார் நடித்திருக்கும் திரைப்படம் நான் துணிவு நாளை மறுதினம் இப்படம் திரைக்கு வர இருக்கிறது. பொங்கல் கொண்டாட்டமா வெளிவர இருக்கும் இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் சில தினங்களுக்கு முன் வெளியானது. யூடியூப் தளத்தில் 50 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை கொண்டு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் தனது ரசிகர்கள் மன்றத்தை அஜித் கலைத்தாலும் தொடர்ந்து அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ரசிகர்கள் துணிவு படத்தினை ப்ரொமோட் செய்யும் பணிகளில் தீவிரமா இருந்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அஜித் ரசிகர்கள் சிலர் துணிவு படத்தினை போஸ்டரை நடுக்கடலில் கொண்டு சென்று வைத்துள்ளனர். இது இணையத்தில் பெரும் வைரலாகி வருகிறது. இயக்குனர் வம்சி இயக்கத்தில் விஜய் நடிக்க நாளை மறுதினம் திரையரங்கிற்கு வர இருக்கும் திரைப்படம் தான் வாரிசு. படத்தின் இறுதிக்கட்ட ப்ரமோஷன் பணிகளில் மிகவும் தீவிரமா இருந்து வருகிறது படக்குழு. ரசிகர்களும் கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனை, கட் அவுட் போஸ்டர் என வாரிசு படத்தினை ப்ரமோட் செய்யும் பணிகளில் இருந்து வருகிறார்கள். இந்நிலையில் மயிலாடுதுறை மயூரிநாதர் ஆலயத்துக்கு விஜய் மக்கள் இயக்கம் மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமையில் ரசிகர்கள் திரண்டனர். வாரிசு திரைப்பட போஸ்டருடன் வந்தவர்கள் மயூரிநாதர், அபயாம்பிகை அம்பாள் ஆகிய சன்னதிகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து விநாயகர் சன்னதியில் படம் வெற்றி பெற வேண்டி 108 தோப்புக்கரணங்கள் போட்டு வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். மேலும் ஆலய வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியும் படம் வெற்றி பெற வேண்டி வழிபாடும் நடத்தினர். யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன், மீண்டும் ஒரு காதல் கதை, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் இயக்குனர் மித்ரன் ஜவஹர். இதில் திருச்சிற்றம்பலம் அதிரை புதிரி வெற்றி பெற்றது. 100 கோடி வசூலியும் வாரி குவித்தது. தற்போது இவர் அடுத்த படத்திற்கான பணிகளில் இருக்கிறார். இந்நிலையில் மீண்டும் ஒரு பெரிய நடிகரின் படத்தை இவர் ஏக்க இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் திருச்சிற்றம்பலம் படத்திற்கு பிறகு அடுத்த படத்திற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் இருக்கிறேன். வேறு எந்த படமும் பண்ணவில்லை. என் பெயரில் வரும் பொய்யான செய்திகளையோ விளம்பரங்களையோ நம்ப வேண்டாம். விரைவில் அடுத்த படத்திற்கான செய்தியை என் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.